நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா திடீர்னு பேயா மாறினா எப்படி இருக்கும்? அப்படி மாறின பேய் அப்பாவோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது கேசவன் வாரில ஒர்க் பண்றாரு. அவரோட மனைவியும் இரண்டு குழந்தைகளும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் கேசவன் தன்னோட குடும்பத்தை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு தான் வர விஷயத்த தான் குடும்பத்துக்கு கால் பண்ணி சொல்றாரு. இது தெரிஞ்ச மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் அவர் வரப்போறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் கேசவனும் ஃபிளைட்ல இறங்கி கார்ல தான் ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வரவழையில பொம்மை கடைக்கு போய் தான் குழந்தைகளுக்கு பிடிச்ச பொம்மைய வாங்குறாரு. சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஆக்சிடென்ட்ல கேசவன் உயிரிழந்துட்டாரு. ஆனா அவரு ஆவி வெளியில வருது. என்னோட குடும்பத்தை பார்க்க ஆசையா வந்தேன், இப்படி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன் சொல்லிட்டு அந்த அப்பா ஆவி தன்னோட ஊருக்கு போகுது. ஆனா அப்பா ஆவியால அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியல. ஏன்னா அன்னைக்கு அந்த கோவிலோட கும்பாபிஷேகம். என்னடா ஊருக்குள்ளேயே நுழைய முடியலன்னு அப்பா ஆவி சோகமா ஒரு இடத்துல போய் உட்காரு. தன்னோட குடும்பத்துல நினைச்சு ஃபீல் பண்ணுது. அப்ப வேற ஒரு ஆன்மா அவ முன்னாடி வந்து பேசுச்சு. உன்னால ஊருக்குள்ள போக முடியாது, ஆனா உன்னை யாராவது ஊருக்குள்ள எடுத்துட்டு போகலாம். அப்பா பேய்க்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல தான் வாங்கி வச்சிருந்த பொம்மை எல்லாம் கீழே கடந்துச்சு. அந்த பொம்மைக்குள்ள இப்ப அப்பா பேய் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வரா. அந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குன்னு அதை எடுத்துக்கிறா. அதை எடுத்துட்டு போய் ஜாலியா விளையாடுறா. எப்படியோ இந்த பொண்ணு மூலமா ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம், அப்படியே நம்ம வீட்டுக்கு எப்படியாவது போயிரணும். அப்போ அந்த பொம்மை அவ திரும்புற நேரமா பார்த்து அந்த இடத்துல இருந்து நகந்து தன்னோட வீட்டு நோக்கி நகல ஆரம்பிச்சு. இப்போ பொம்மைக்குள்ள இருக்கிற அப்பா பேய் தான் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. வீட்டுக்குள்ள உள்ள போக நகல ஒரு சக்தி தடுத்தது. அதால உள்ள போகவே முடியல. என்னன்னு ஜன்னல் வழியா பார்த்துச்சு. அந்த ஊர் கும்பாபிஷேகனால அந்த ஊர் அம்மனை வீட்டுல வச்சு எல்லாரும் பூஜை பண்ணிருக்காங்க. அதனாலதான் அப்பா பேயால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல. பேய்க்கு கோபம் வந்துச்சு. இந்த சிலையாலதான் நம்மளால நம்ம குடும்பத்துக்கிட்ட போக முடியல. நாம ஆக்சிடென்ட்ல இறந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கோபமாகி உள்ளிருந்த அப்பா பேய் வெளியில வந்து விஸ்வரூபம் எடுத்துச்சு. கோபத்துல எல்லா மரங்களையும் பிடுங்கி போட்டுச்சு. நிறைய வீடுகளை சேதப்படுத்துச்சு. தீ வச்சு கொளுத்துச்சு. வண்டிகளை தூக்கி எரிஞ்சிச்சு. மக்கள் கொலமடங்கி போனாங்க. எல்லாரும் பயந்து போய் சாமி கிட்ட போய் கும்பிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்க குடும்பத்துல அப்பா வரதை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஊருக்கு வெளியில நடக்கிறது எதுவுமே தெரியல. இப்படி இருக்கிறப்ப ரொம்ப கோபமான அப்பா பேய், ஏய் கடவுளே, உன்னாலதான் நான் என் குடும்பத்துக்கிட்ட நெருங்க முடியல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கோவில் கோபுரத்தையே இடிக்க போச்சு. போ இப்போ அவனோட மனைவியும் குழந்தைகளும் ஓடி வந்தாங்க. அத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனாலும் கதறி அழுகுறான். அப்புறம் அவங்க எல்லார்கிட்டயும் தான் ஃப்ளைட்ல வந்ததையும் கார்ல ஆக்சிடென்ட் ஆனதையும் செத்து போனதையும் சொல்றான். இன்னைக்கு எனக்கு கும்பாபிஷேகம், அதனால நான் உனக்கு உயிர் தாரேன். நீ உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழு. சொல்லி சாமி அவனுக்கு உயிர் கொடுத்துச்சு. இப்போ கேசவன் தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான்.